So friends, உங்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆன் ஆண்ட்ராய்டு மொபைல் வித்தவுட் வாட்டர் மார்க் பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ பார்க்கும் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க, அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அது வரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு நான் இந்த சாஃப்ட்வேர் பத்தி சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா, vlogit. சோ இந்த சாஃப்ட்வேர் பத்தி தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், இல்ல எப்படி வர்க் பண்ணுங்கறது இப்ப காட்டுறேன். வந்து vlogitோட உங்களுக்கு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம் கேமரா ஃப்ரம் லைப்ரரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க அதுல வந்து ஃப்ரம் கேமரானா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கேமரால இருந்து எடுத்து அப்படியே டேரக்டா உங்களுக்கு எடிட் பண்றது. சோ இப்ப நான் ஃப்ரம் லைப்ரரியை டச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்க கேலரியில சேவ் இருக்குது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த ரைட் ஆரோ பட்டன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அந்த எடிட்டிங் ஸ்கிரீனுக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய இருக்குது, டெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆடியோ அதுக்கப்புறம் பிஐபி ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இது வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போது விமல் டெக்னு கொடுக்குறேன். கொடுத்துக்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சவுண்டு வச்சுக்கிறேன், அப்போ நான் பேசுகிறது கேட்காது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி நிறைய இது இருக்குது, இந்த ப்ளூ கலர் அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வர்றதுலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு பார்டர், அந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்டர் என்ன கலர் வேணுங்கிறது, அது எவ்வளோ இதில் வேணுங்கிறது, அதுக்கப்புறம் ஷேடோ, ஷேடோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த இது என்ன கலரில் இருக்கணும், ஒயிட்டா அந்த இதுவா இதுதான் கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பிளாக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபான்ட் ஸ்டைல் உங்களுக்கு எதை மாதிரி இருக்கணுங்கிறது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபான்ட் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கொஞ்சம் இந்த எஃபெக்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருக்கும். அந்த வேர்ட்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துக்கலாம், டக்குனி இப்படி ட்ரான்ஸாக்ஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ கீபோர்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப் பண்ணமா காட்டும், அது உங்களுக்கு சென்டரில் வேணுமா இல்லை சைட்லையா இல்லை இன் சைட்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த சைட் கொடுத்துக்கிறேன். அவன் இப்போ டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணும்னு கேட்கும், உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அந்த இது அந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிக்கர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரில் வந்து நிறைய ஸ்டிக்கர் தராங்க, ஃபாலோ மீ அந்த கிளாஸஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் தராங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கரெக்டாக உங்கள் கண்ணுக்கிட்ட ஆட் பண்ணுவா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த உங்களுக்கு கரெக்டாக எந்த சைஸில் வேணும், எந்த இடத்துல வேணும் அதெல்லாம் கேட்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் லைட்டாக பெருசாக்கிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இந்த இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுங்கிறதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ கொடுக்குற ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது எஃபெக்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ, ஆடியோங்கிறது நீங்கள் வந்து இப்போ டேரெக்டாக இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் மியூசிக் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணாலும் இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது வேணால் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நெட்ஒர்க் இல்லாமலே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர். ஸோ பிஐபி, பிஐபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ, இப்போ நான் இப்போ இந்த இப்படி பேசியிருக்கேன் இங்கே ஒரு வீடியோ ப்ளே ஆகுதுன்னா ஸோ அதான் பிஐபி. அது மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ, உங்கள் லோகோ ஏதாவது வேணால் நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷனாக இப்போ ரெண்டு வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ ஜம்ப் ஆகிறது மாதிரி ஒரு சின்ன எடிட் மாதிரி இருக்கும், அதான் ட்ரான்சாக்ஷன். உங்களுக்கு நீங்கள் அது ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணி நடுவில் ஏதாவது இப்போ நான் இன்ட்ரோ பண்ணிட்டு பண்ணுற மாதிரி உங்களுக்கு எதாவது பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது அப்படி ரிவர்ஸ்னால் உங்கள் வீடியோ எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இந்த ஒரு ஆப்லேயே நீங்கள் அந்த டேப் ரிவர்ஸ்னால் உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ ஒரு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகியே வந்துடும். இப்போ வந்து பேசலன்னா ரிவர்ஸ் ஆகி வந்துருக்கும். நீங்கள் இதுக்கு தனி ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அதுவே இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேணாசி அப்படி நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக உங்களோட வந்து உங்களோட வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகணுங்கிறதையும் நீங்கள் இதில் மூலியமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் உங்களுக்கு இதில் வந்து நான் கிளிச்சி ஃபில்டர் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கேரி ஃபில்டர் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது பேய் பற்றி இந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிரர் ஃபில்டர் உங்கள் இது ரெண்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃபெக்ட் எதாவது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த உதாரணத்துக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அட்ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் எடுக்கிற இடத்துல பிரைட்னஸ் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிரைட்னஸ் வேணால் ஏற்றிக்கலாம், நான் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு சேச்சுரேஷன் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டிக் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த வ்ளாகிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக இது மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் காட்டாது. உங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வாட்டர் மார்க்கே காட்டல இந்த வீடியோ ஃபுல்லாக. அப்புறம் மேலே உங்களுக்கு இங்கே காட்டுது அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகணும்னா எக்ஸ்போர்ட்டிங் இந்த வீடியோன்னு உங்களுக்கு இதை கொஞ்சம் நேரம் காட்டும். ஸோ அது டக்குன்னு உங்களுக்கு ஆயிரும். நீங்கள் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப் மூலியமாலே நீங்கள் தம்ப்நெயிலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிங் இந்த வீடியோ 100% வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ பாருங்கள் கிரியேட் தம்ப்நெயில், கேப்சர் தம்ப்நெயில் இருக்கும். உங்களுக்கு கிரியேட் தம்ப்நெயில்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்சர் தம்ப்நெயில்னா உங்கள் வீடியோலேருந்தே ஒரு
பாட்டை கேப்சர் பண்ணி உங்களுக்கு அது தமிழில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்தே நீங்கள் டேரக்டாக யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் நீங்கள் எல்லா வேணாலும் உங்களுக்கு உங்களோட வீடியோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி கேமரா ரோல்னா உங்களுக்கு வந்து அது கேலரியில் சேவ் ஆயிடும், இல்லை இது ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ சேஃப்டி கேமரா ரோல் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் ஆகி உங்கள் ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம விமெட்டெக் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோ போட்டுருங்க, அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.